தீராத மது மற்றும் போதை பழக்கத்திலிருந்து விடுபட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் சென்னை ஜீவன் கேர் சென்டர் 9025912345 அல்லது 9445956789. இனி உங்கள் இல்ல திருமணத்தை நேரடியாக ஒளிபரப்புங்கள். திருமண நேரடி ஒளிபரப்புக்கு பர்பிள் நாட் கால் 9380993809 ஆர் விசிட் purplenot.com. ஹாய் ஹலோ வணக்கம் டூரிங் டாக்கிஸ் வியூவர்ஸ், நான் உங்கள் ஐஸ்வர்யா ரகுபதி. வெல்கம் டு தி ஷோ பயோடேட்டா. நடிகர் பிரசாந்தோட பர்த்டே, சோ அவரோட பயோடேட்டாவை தான் நீங்க தெரிஞ்சுக்க இருக்கிறீங்க. பிரசாந்த் பிறந்த தேதி 6/4/1973, பிறந்த இடம் சென்னை, தந்தையின் பெயர் தியாகராஜன், தாயாரின் பெயர் சாந்தி, உடன் பிறந்தவர் பிரீத்தி. இந்த சினிமா உலகம் சரியான நேரத்துல பிரசாந்த அடையாளம் காணாம இருந்திருந்தா இந்நேரம் பிரசாந்த் ஒரு டாக்டராவோ இல்ல ஒரு மியூசிக் டைரக்டராவோ ஆயிருப்பாரு. ஏன்னா படிக்கிற வயசுல இருந்தே ஒரு பெரிய டாக்டர் ஆகணும் அப்படின்றது தான் பிரசாந்தோட எண்ணமா இருந்தது. ஆனா காலம்தான் அவர் ஒரு ஹீரோ ஆகணும்னு முடிவு பண்ணிடுச்சே, அப்புறம் எப்படி அவரால் ஒரு டாக்டர் ஆக முடியும்? பராசக்தி படத்துல ஹீரோவா அறிமுகமான சிவாஜி கணேசன், காதலிக்க நேரமில்லை படத்துல ஹீரோவா அறிமுகமான ரவிச்சந்திரன், இரவும் பகலும் படத்துல ஹீரோவா அறிமுகமான ஜெய்சங்கர் வரிசையில 1990ல் வைகாசி பிறந்தாச்சு அப்படின்ற படம் மூலமா பிரசாந்த் ஹீரோவா அறிமுகமானாரு. அன்பாலயா பிரபாகரன் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்த அந்த படத்துல ஹீரோவா நடிச்சிருந்த பிரசாந்த் மட்டும் புதுமுகம். அந்த படத்தோட டைரக்டரான ராதா பாரதி, பட தொகுப்பாளரான லான்சி மோகன், படத்துல ஸ்டண்ட் மாஸ்டர் வர்க் பண்ணி இந்த ஜாக்குவார் தங்கம், இவங்க எல்லாருக்குமே அந்த படம் தான் ஃபர்ஸ்ட் படம். இத்தனை புது முகங்களை இணைச்சி அன்பாலயா பிரபாகரன் உருவாக்கி இருந்த வைகாசி பிறந்தாச்சு படம் ஒரு வெள்ளி விழா படமா அமைஞ்சி அந்த படத்தோட ஹீரோவான பிரசாந்துக்கு ஒளிமயமான எதிர்காலத்தை அமைச்சு தந்தது. பிரசாந்தோட ரெண்டாவது படம் பெருந்தச்சன் அப்படின்ற மலையாள படம். மலையாள பட உலகில் புகழ்பெற்ற எழுத்தாளரான வாசுதேவ நாயரோட எழுத்துல உருவாயிருந்த அந்த படம் பிரசாந்தோட நடிப்பு திறமையை பக்கத்து ஸ்டேட்டுக்கும் எடுத்துக்காட்டுற படமா அமைஞ்சிருந்தது. தன்னோட மூணாவது படத்திலேயே இளையராஜாவோட மியூசிக்ல, பாலு மகேந்திராவோட டைரக்ஷன்ல உருவாயிருந்த வண்ண வண்ண பூக்கள் அப்படின்ற படத்துல நடிக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றிருந்தாரு பிரசாந்த். சிறந்த தமிழ் படத்துக்கான தேசிய விருதை வென்றிருந்த அந்த படம் 100 நாட்கள் ஓடின வெற்றி படமாகவும் அமைஞ்சிருந்தது. இந்த மூணு படங்கள்ல தொடர்ந்து பிரசாந்த் நடிச்சிருந்த செம்பருத்தி அப்படின்ற படம் பிரசாந்த அடுத்த கட்டத்துக்கு அழைச்சிட்டு போன மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சது. புரட்சி கலைஞர் விஜயகாந்த் கூட இணைஞ்சி கேப்டன் பிரபாகரன் புலன் விசாரணைன்னு ரெண்டு மிகப்பெரிய வெற்றி படங்களை டைரக்ட் பண்ணியிருந்த ஆர் கே செல்வமணியோட டைரக்ஷன்ல உருவாயிருந்த செம்பருத்தி படத்துல பிரசாந்துக்கு ஜோடியா நடிச்சிருந்தது ரோஜா அப்படின்ற புதுமுகம். நடிப்புக்கு இலக்கணம் வகுத்த நடிகை அப்படின்னு அறிஞர் அண்ணாவால பாராட்டப்பட்ட பானுமதி செம்பருத்தி படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருந்தாங்க. கோவை தம்பி கூட இணைஞ்சி ஆர் கே செல்வமணி இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாரு. இளையராஜாவோட இனிமையான இசையில 8 சாங்ஸோட உருவாயிருந்த இந்த படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சது மட்டும் இல்லாம வசூலையும் வாரி குவிச்சிருந்தது. 1992ல் பிரசாந்த் 7 படங்கள்ல நடிச்சிருந்தாரு. அந்த 7 படங்கள்ல 2 ஹிந்தி படங்கள், 2 தெலுங்கு படங்கள். இந்தியன் சினிமாவோட பெருமைக்குரிய இயக்குநரான மணிரத்னத்தோட டைரக்ஷன்ல நடிக்கக்கூடிய வாய்ப்பு பிரசாந்துக்கு 1991ல் அமைஞ்சிருந்தது. திருடா திருடா அப்படின்ற பேர்ல ஏஆர் ரஹ்மானோட மியூசிக்ல உருவாயிருந்த அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமா அமையல அப்படின்னாலும் பிரசாந்துக்கு ஒரு நட்சத்திர அந்தஸ்தை தேடி தந்த படமா அமைஞ்சிருந்தது. 1994ல் மணிவண்ணன், ஆர் கே செல்வமணி, மனோஜ்குமார் இவங்க 3 பேரோட டைரக்ஷன்ல 3 படங்கள்ல நடிச்சிருந்தாரு பிரசாந்த். 1995ல் வெளியான ஆண் அழகன் அப்படின்ற படத்துல பிரசாந்த் ஃபர்ஸ்ட் டைம் பெண் வேடத்துல நடிச்சிருந்தாரு. தமிழ் சினிமா உலகம் பேச தொடங்கின காலத்திலிருந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் உட்பட நிறைய ஹீரோஸ் பெண் வேடத்துல நடிச்சிருந்தாலும் அந்த வேடம் ஒரு சிலருக்கு தான் மிக சரியா பொருந்தி போயிருக்கு. அந்த ஒரு சிலர்ல ஒருவரா ஆண் அழகன் படத்துல பிரசாந்த் தனிச்சு நின்று இருந்தாரு. பெண்மைக்குரிய நளினத்தை ரொம்ப அழகா வெளிப்படுத்தி இருந்த பிரசாந்த விமர்சகர்களும் ஒருமுகமா பாராட்டி இருந்தாங்க. பிரசாந்தோட திரை பயணத்துல ரொம்ப முக்கியமான இயர் அப்படின்னா அது 1998 அப்படின்னு சொல்லலாம். அந்த இயர்ல தான் இசை புயல் ஏஆர் ரஹ்மானோட மியூசிக்லையும், பிரம்மாண்டமான திரைப்படங்களுக்கு அடையாளமா திகழ்கின்ற சங்கரோட டைரக்ஷன்லையும், உலக அழகி ஐஸ்வர்யா ராய்க்கு ஜோடியாவும், ஜீன்ஸ் அப்படின்ற படத்துல விஸ்வநாதன் ராமமூர்த்தி அப்படின்ற டபுள் ஆக்ஷன்ல நடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு பிரசாந்துக்கு கிடைச்சது. அது வரைக்கும் தமிழ்ல வெளியாயிருந்த ஏராளமான படங்கள்ல மிக அதிக பொருள் செலவுல உருவான படமா ஜீன்ஸ் படம் அமைஞ்சிருந்தது. பெரும்பகுதி அமெரிக்காவிலேயே படமாக்கப்பட்ட ஜீன்ஸ் படத்தோட பாடல் காட்சிகளை உலக அதிசயங்களோட பின்னணியில படமாக்கி ஒரு புதிய சாதனை படைச்சிருந்தாரு அந்த படத்தோட இயக்குநரான சங்கர். ஜீன்ஸ் படத்தோட வெற்றிக்கு பிரசாந்த் ஐஸ்வர்யா ராயோட ஜோடி பொருத்தம் மிக முக்கியமான காரணமா அமைஞ்சதை யாராலையுமே மறுக்க முடியாது. ஐஸ்வர்யா ராய்க்கு அடுத்தபடியா பிரசாந்துக்கு அமைஞ்ச மிக பொருத்தமான ஜோடி அப்படின்னா அது நடிகை சிம்ரன் தான்.
கண்ணெதிரே தோன்றினாள் படத்துல தான் ஃபர்ஸ்ட் டைம் ரெண்டு பேரும் ஜோடி சேர்ந்து நடிச்சிருந்தாங்க. 2001ல பிரியாத வர வேண்டும், மஜ்னு, சாக்லேட், ஸ்டார்னு நாலு படங்கள்ல பிரசாந்த் நடிச்சிருந்தாரு. இந்த நாலு படங்கள்ல வெங்கடேஷ் டைரக்ஷன்ல உருவாயிருந்த சாக்லேட் படம் தான் மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருந்தது. அதுக்கு அடுத்த வருஷம் பிரசாந்த் ஹீரோவா நடிச்சிருந்த விரும்புகிறேன் அப்படின்ற படத்துல தான் ஸ்னேகா ஹீரோயினா தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில அறிமுகமாயிருந்தாங்க. அதுக்கு அடுத்த வருஷமே சுந்தர்சி டைரக்ஷன்ல வின்னர் அப்படின்ற படத்துல பிரசாந்த் நடிச்சிருந்தாங்க. வின்னர் படத்தை பொறுத்த வரைக்கும் இன்ன வரைக்கும் ரசிகர்கள் கொண்டாடுற ஒரு படமா இருக்கு அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் அந்த படத்துல வடிவேலுக்கும் பிரசாந்துக்கும் இடையில அமைஞ்சிருந்த நகைச்சுவை காட்சிகள் தான். நகைச்சுவை காட்சிகள்லயுமே முத்திரை பதிக்க கூடிய ஒரு நடிகர் பிரசாந்த் அப்படின்றத வின்னர் படம் தான் அடையாளப்படுத்தி இருந்தது. அந்த படத்தை தொடர்ந்து ஜெய், ஷாக், ஆயுதம், லண்டன், ஜாம்பவான், தகப்பன் சாமி, அடைக்கலம் ஆகிய படங்கள்ல பிரசாந்த் நடிச்சிருந்தாங்க. பொன்னர் சங்கர் அப்படின்ற பேர்ல கலைஞர் மு கருணாநிதி எழுதின கதையை அடிப்படையா கொண்டு தயாரிக்கப்பட்ட அந்த படத்துல பிரபு, ஜெயராம், ராஜ்கிரண், விஜயகுமார், நாசர், நெப்போலியன், ஸ்னேகா, குஷ்புன்னு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருந்தாங்க. பொன்னர் சங்கர் அப்படின்ற இரட்டை சகோதரர்களோட வேடத்துல பிரசாந்த் நடிச்சிருந்த அந்த படத்தை மிகப்பெரிய பொருட்செலவுல தயாரிச்சு இயக்கியிருந்தாரு பிரசாந்தோட அப்பாவான தியாகராஜன். பொன்னர் சங்கர் படம் ரிலீஸ் ஆயிருந்த அதே வருஷம் பிரசாந்தோட அப்பாவான தியாகராஜனுக்கு மிகப்பெரிய பேர் வாங்கி கொடுத்திருந்த மலையூர் மம்மட்டியான் படத்தோட ரீமேக்ல பிரசாந்த் நடிச்சிருந்தாரு. மம்மட்டியான் அப்படின்னு டைட்டில் வச்சிருந்த அந்த படத்தையும் பிரசாந்தோட அப்பாவான தியாகராஜன் தான் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. ஆர் கே செல்வமணியோட ஃபர்ஸ்ட் படமான புலன் விசாரணை படத்தோட செகண்ட் பார்ட் 2015ல ரிலீஸ் ஆயிருந்தது. விஜயகாந்தோட நெருங்கிய நண்பரான இப்ராஹிம் ராவுத்தர் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்த அந்த படத்துல பிரசாந்த் ஹீரோவா நடிச்சிருந்தாரு. அந்த படத்தை தொடர்ந்து சாகசம், ஜானி ஆகிய படங்கள்ல நடிச்ச பிரசாந்த் 2019ல விநய விதய ராமா அப்படின்ற படத்திலையும் நடிச்சிருந்தாரு. 2018ல ரிலீஸ் ஆகி பாலிவுட் இண்டஸ்ட்ரிய கலக்கி இருந்த படம் தான் அந்த அதுன் அப்படின்ற படம். ஆயுஷ்மான் குரானாவும் தபுவும் முக்கியமான கேரக்டர்ஸ்ல நடிச்சிருந்த அந்த படத்தை இப்ப தமிழ்ல அந்தகன் அப்படின்ற பேர்ல படமாக்குறாங்க. அந்த படத்துல பிரசாந்த் ஹீரோவா நடிக்க தபுவோட கேரக்டர்ல பல படங்கள்ல பிரசாந்த் கூட ஜோடி சேர்ந்து நடிச்சிருந்த சிம்ரன் நடிக்கிறாங்க. டாப் ஸ்டார் பிரசாந்த் பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு சகலகலா வல்லவன் அப்படின்னு தான் சொல்லணும். நல்ல கதையம்சம் இருக்கக்கூடிய படங்கள் அவருக்கு தொடர்ந்து அமைஞ்சா இன்னும் பல வருஷங்கள் பிரசாந்த் ஹீரோவா ஜொலிப்பாரு அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை. இதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஸ்டாரோட பயோடேட்டாவோட நெக்ஸ்ட் எபிசோட்ல உங்களை வந்து நான் மீட் பண்றேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஐஸ்வர்யா ரகுபதி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.